அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் மாத முற்பகுதியில் சிம்மமனையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து கன்னிமனையில் சஞ்சாரம் செய்ய இருக்கார். செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் மாத முற்பகுதியில் சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் 19ஆம் தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார். சுக்கரன் மாதம் முற்பகுதியில கன்னிராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கார். செப்டம்பர் 19ஆம் தேதியிலிருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின்படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும், எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்தரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் மாத முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். மாத பிற்பகுதியில தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல உச்சபலம் பெற்ற புதனோட இணைந்து புதாதித்யோகத்தோடைய சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். இந்த மாதம் முழுவதுமே உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் வெற்றி கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல உங்களால எந்தெந்த விஷயங்களை எடுத்து செய்ய முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த முடியாம இருந்த விஷயங்களை எடுத்து செஞ்சு அதுல வெற்றி காண்பீங்க. உங்க தலைமை பண்பு மேலோங்கும். உங்க திறமை வெளி உலகத்துல அங்கீகரிக்கப்படக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனாலுமே உங்க ராசிய சனி பார்க்கும் காரணத்தினால எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. கோபம் ஆக்ரோஷத்தை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தனஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறது விசேஷம். மாத பிற்பகுதியில தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் தன வருமானம் மிக சிறப்பா இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும். குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். குடும்பத்துக்காக புதிய பொருட்களை பார்த்து பார்த்து வாங்கி சேர்ப்பீங்க. உங்க பேச்சனால அனுகூலங்கள் இருக்கும். எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை சிறப்பா பேசி அதில் வெற்றி காண்பீங்க. கச்சிதமா பேசி காரியத்தை சாதிப்பீங்க. புத்திகாரகனான புதன் பகவான் அந்த பேச்சு வாக்கு ஸ்தானத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால உங்க புத்தி கூர்மையினாலையும் உங்க வாக்கு சாதுரியத்தினாலையும் நிறைய அனுகூலங்கள் காண்பீங்க. இன்னொன்னு, தனக்காரகனான குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினாலையும் தனஸ்தானாதிபதி உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் இந்த மாதத்துல பொருளாதார முன்னேற்றம் நீங்க எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பா இருக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் குடும்பத்துல ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் இந்த மாதத்துல சிறப்பாகவே இருக்கும். தன்னுடைய அறிவை பேச்ச மூலதனமா கொண்டு வேலை பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு, பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், அறிவு புத்தி கூர்மை சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் லாபம் வளர்ச்சிங்கிறது இந்த மாதத்துல நிச்சயம் இருக்கும். முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத முற்பகுதியில தனக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார், நீச்சம் அடைஞ்சிருக்கார். அப்போ மாத முற்பகுதியில எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தொய்வு நிலை தடங்கல்கள் இருந்தாலுமே மாத பிற்பகுதியில அந்த சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில் எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சகோதர வகையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும். பிரிஞ்சவங்களும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
தைரிய வீரியம் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதியும் அதே சுக்கர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில் தொழில் சார்ந்த வகையில் நல்ல அனுகூலங்கள் மேன்மையான சூழல் உண்டாகும். பெரிய முதலீடுகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். மாத பிற்பகுதியில் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் அகலும். அரசு சார்ந்த வகையில் அனுகூலங்கள் உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் அரசு சார்ந்த துறைகளில் இருந்த அரசு வகையில் இருந்த தடங்கல்கள் அனைத்திலும் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உதிரி பாகம் சம்பந்தமான விற்பனை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் வியாபாரம் சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் பயணங்கள் சார்ந்த வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும். உங்கள் பெயர் புகழ் மேலோங்கும் இந்த மாதத்தில். இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதியும் பலமாக இருக்கார். தனஸ்தானாதிபதியும் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம். முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கரனும் ஆட்சி பலம். சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ சகல விதமான வகையிலையும் ஏற்றங்களை முன்னேற்றங்கள் காணக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். சுகஸ்தானத்தை குரு பார்க்கும் காரணத்தினாலையும் சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் தாயோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கி தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் தாயோட ஒன்றிணையக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி மனை நிலம் இடம் வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கும். விவசாய துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் மகசூல் லாபம் அதிகரிக்கும். நீண்ட காலமாக சொந்த வீடு கனவாகவே இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலகட்டங்களில் தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும். தொழில் சார்ந்த வகையில் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தூரதேச பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு திருப்திகரமாக இருக்கும். நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் பிறக்கும். படிப்பில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்கள் இதேறும். ஒரு சிலர் விவசாய இடங்கள் வாங்கி போடுவீங்க. ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. ஏன்னா வண்டி வாகனக்காரகனான சுக்கர பகவானை இந்த மாத பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது கூடுதல் விசேஷம். அந்த சுகஸ்தானத்தை குரு பகவானும் பார்க்கறது கூடுதல் விசேஷம். பஞ்சமஸ்தானம் குழந்தை ஸ்தானாதிபதியான அந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகள் நீண்ட காலமாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு குழந்தைகளுக்கு அவங்களுக்கு படிப்புக்கு தகுந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். இன்னொன்று வேலை ஸ்தானமான ஆறாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலே நீண்ட காலமாக வேலை இல்லாமல் காத்துக்கிட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கும் இந்த மாதத்துல முயற்சி செஞ்சா நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆறாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீண்ட காலமா வேலையில இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பணியிடத்துல இருந்த சங்கடமான நிலை மாறும். பணியிட சூழல் திருப்திகரமா இருக்கும். கலத்தர ஸ்தானமான ஏழாம் பாவகத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆனாலுமே சனி வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள இருந்தாலுமே பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. கூட்டு தொழில் சேரவங்களுக்கு கூட்டாளிகள் வகையில் இருந்த பிரச்சனைகள் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். குரு பகவானுடைய வீட்டில் ராகு சுபத்துவம் அடைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பெரிய அளவில் ராகுவினால உங்களுக்கு தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. அஷ்டமத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமாதிபதி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்ப தொழில் சார்ந்த வகையில பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்துல சற்று கவனம் தேவைப்படும். நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. தகுந்த
ஆலோசனைகள் பெற்று பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. பாக்கியாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகல விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழலையும் நல்ல முன்னேற்றத்தையும் மேன்மையையும் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். பதவியில மாற்றத்தை உண்டாக்குவார் குரு பகவான். 10 இடத்துல குரு அமர்ந்து உங்க தொழில் சார்ந்த வகையில சில மாற்றங்களை உண்டாக்குவார். ஆனாலும் இருக்கும் எந்த மாற்றமும் வரும் எந்த மாற்றமும் உங்களுக்கு சாதகமான மாற்றம் தாங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. புத்தி கூர்மையை வச்சு அறிவு வச்சு சட்டம் நீதித்துறை போதனை இது மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய செவ்வாய் காரகத்தும் வரக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய இராணுவம் தீயணைப்புத்துறை டாக்டர் இது மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னா சிவாலய வழிபாடு செய்யறதும் வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உண்டாக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.